வாட் இஸ் யுவர் ட்ரீம்? எச்சரிக்கை: இந்த வீடியோ ஒரு கல்விப் பொருளாக தயாரிக்கப்பட்டு பாலியல் சுகாதார உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது. வார்னிங்: திஸ் வீடியோ இஸ் மேட் அஸ் அன் எஜுகேஷனல் மெட்டீரியல் அண்ட் கண்டெய்ன்ஸ் செக்ஷுவல் ஹெல்த் கான்டென்ட். இந்த வீடியோவில் உடல் உறுப்புகள், பாகங்கள் மட்டும் எளிதாக புரிவதற்காக ஆங்கிலம் மற்றும் தமிழில் உச்சரிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோவில் ஒரு பெண்ணின் உடம்பில் உருவாகும் ஓவம் அண்டர்செல் மற்றும் ஆணின் உடம்பில் உருவாகும் ஸ்பெர்ம் விந்து செல் இணையும் நிகழ்வான ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் பற்றி விவாதிக்கலாம். கிளைகோப்ரோட்டீன் கிளைகோபுரதம் நிறைந்த ஜோனாபெலுசிடா அடுக்கு அதனை சூழ்ந்த ஐலுரானிக் அமிலத்தால் பிணைக்கப்பட்ட கொரோனோரேடியேட்டா ஆகிய இரு அடுக்குகளால் சூழப்பட்டுள்ள மெட்டாஃபேஸ் 2 ஆஃப் மெயாசிஸ் 2 மெயாசிஸ் 2 குன்றல் பகுப்பு இரண்டாம் பிரிவு நிலையை பூர்த்தி செய்யாத ஹேப்ளாய்ட் ஓவம் ஒற்றைமய அண்டர்செல் ஓவலேஷன் சைக்கிள் அண்டம் பிடிபடுதல் சுழற்சியின் 14 நாள் ஓவரி அண்டகத்தில் இருந்து வெளியாகி ஃபெலோப்பியன் நாளத்தின் முனையில் உள்ள இன்ஃபண்டிபுலம் புனலுறு என்னும் அமைப்பினால் இழுக்கப்பட்டு ஃபெலோப்பியன் நாளத்தின் அகன்ற பகுதியான ஆம்புலாவிற்குள் நகர்த்தப்படுகின்றது. இந்த பகுதியில்தான் அண்டமும் விந்து செல்லும் ஒன்றிணையும் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. கோபுலேஷன் கலவியின் போது பீனிஸ் ஆண்குறியில் இருந்து சுமார் 200 முதல் 300 மில்லியன் ஸ்பெர்ம் விந்து செல்கள் வெளியேறி வஜைனா பெண் கலவி கால்வாயில் செலுத்தப்படுகின்றது. இந்நிகழ்வே இன்செமினேஷன் என்று அழைக்கப்படுகின்றது. 1 மில்லியன் என்பது 10 லட்சம் ஆகும். இதில் சுமார் 300 முதல் 500 விந்து செல்களே ஆம்புலா பகுதியை சென்றடைகின்றன. மீதமுள்ள அனைத்து விந்து செல்களும் ஆம்புலாவை அடைய நீந்தி வரும் வழியில் பல கட்ட நிகழ்வுகளால் மடிந்து போகின்றன. ஃபீமேல் கேமெட் செல் பெண் இன செல்லான ஓவம் அண்ட செல்லும் மேல் கேமெட் செல் ஆணின செல்லான ஸ்பெர்ம் விந்து செல்லும் இடம்பெயர்ந்து கருவுறுதலுக்காக ஆம்புலா பகுதியில் அருகருகே வரும் நிகழ்வு அப்ராக்சிமேஷன் என்று அழைக்கப்படுகின்றது. அண்டசெல் மற்றும் விந்து செல்கள் ஒரே நேரத்தில் ஆம்புலா பகுதிக்கு சென்றால் மட்டுமே ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் நிகழ்ச்சி நடைபெறும். அண்டம் வெளியேறியதில் இருந்து சுமார் 12 முதல் 24 மணி நேரம் வரையிலும் விந்து வெளியேறியதில் இருந்து சுமார் 24 முதல் 48 மணி நேரம் வரையிலும் உயிர்த்தன்மையுடன் இருக்கும். ஒரு பெண்ணின் மாதவிடாய் சுழற்சியில் அண்டம் சுமார் 14 நாள் ஓவரி அண்டகத்தில் இருந்து வெளியாகி ஆம்புலா பகுதிக்கு வந்தடைகின்றது. சரியாக இந்த தருணத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பாலுறவில் ஈடுபட்டால் மட்டுமே அண்டசெல் கருத்தரித்து ஒரு பெண் கர்ப்பமடைய வாய்ப்புண்டு. ஆகவே எல்லா கோபுலேஷன் கலவி நிகழ்வும் கருத்தரித்தலில் முடிவதில்லை. கருத்தரித்தல் நடைபெறாவிட்டால் அண்டம் மற்றும் விந்து செல்கள் பெண்ணின் உடலிலேயே சிதைந்துவிடும். கருத்தரிக்கும் பகுதியை அடைந்த பிறகு அப்பகுதியில் சுருக்கின்ற சுரப்பிகளால் விந்து செல் அ சீரீஸ் ஆஃப் பயோகெமிக்கல் ப்ராசஸஸ் அண்ட் பிசியோலாஜிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் உயிரி ரசாயன செயல்முறைகளுக்கும் உடலியல் மாற்றங்களுக்கும் உள்ளாகின்றது. இதனால் விந்து செல்லின் தலையின் மேல் உள்ள செல்லின் அமைப்பை பாதுகாக்கும் ஸ்டீரால்ஸ் என்னும் ரசாயனங்கள் மற்றும் செமினல் பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் விந்து திரவ நீர்ம புரதங்கள் அகற்றப்படுகின்றது. இதனால் விந்து செல்லின் இயங்கு திறனும் அதிகரிக்கின்றது. விந்து செல்லில் நடைபெறும் இந்த மாற்றங்களே கெப்பாசிட்டேஷன் திறனேற்றம் என்று அழைக்கப்படுகின்றது. திறனேற்றமே விந்து செல் முதிர்ச்சியின் ஃபைனல் ஸ்டெப் இறுதி கட்டமாக கருதப்படுகின்றது. கெப்பாசிட்டேஷன் திறனேற்றம் நிறைவடைந்தவுடன் விந்து செல் ஹைலுரானிடேஸ் என்னும் என்சைம் நொதியை சுரக்கின்றது. இந்த நொதி ஹைலுரானிக் ஆசிடால் பிணைக்கப்பட்டுள்ள கொரோனோரேடியேட்டா அடுக்கில் உள்ள கிரானுலோசா செல்களின் இடையில் செயல்பட்டு அவற்றிற்கிடையே இடைவெளியை உண்டாக்குகின்றது. இந்த நிகழ்வினாலும் ஹைப்பர் ஆக்டிவேட்டட் மிக இயங்குத்திறன் நிலையில் கிடைக்கப்பெற்ற பிசிக்கல் போர்ஸ் உடல் சக்தியினாலும் விந்து செல் கொரோனோரேடியேட்டா அடுக்கிற்குள் ஊடுருவி ஜோனாபெலுசிடா அடுக்கை நோக்கி நகர்கின்றது. ஜோனாபெலுசிடாவை அடைந்தவுடன் விந்து செல்லில் உள்ள இணைப்பு புரதங்கள் ஜோனாபெலுசிடாவில் உள்ள ZP3 ரெசப்டார்ஸ் ZP3 உணர்வேற்பிகளில் மட்டுமே தன்னை இணைத்துக் கொள்கின்றன. இந்த ஃபியூஷன் பிணைப்புக்கு பிறகு அக்ரோசின் உள்ளிட்ட புரோட்டியோலிட்டிக் என்சைம்ஸ் புரதச் சிதைவு நொதிகளை வெளியிடுகின்றது. இந்த நொதிகள் ஜோனாபெலுசிடா மீது செயல்பட்டு அந்த அடுக்கில் ஆங்காங்கே துளையை உருவாக்குகின்றன. இதில் ஒரு விந்து செல் மட்டும் இத்துளை வழியாக ஊடுருவி அண்டர்செல்லின் விட்டலைன் மெம்பரேன் விட்டலைன் சப்பை அடைகின்றது. இதனைத் தொடர்ந்து இரு செல்களின் செல் மெம்பரேன் செல் செவ்வுகளின் ஃபியூஷன் பிணைப்பு ஏற்பட்டு விந்து செல்லின் நியூக்ளியஸ் உட்கரு அண்ட செல்லின் சைட்டோபிளாசம் உயிரணு கணியத்தில் வெளியிடப்படுகின்றது. மைட்டோகாண்ட்ரியா வால் உள்ளிட்ட எச்ச பாகங்கள் அண்ட செல்லிற்கு வெளியே சிதைவுறுகின்றன.
இந்த நிகழ்வினால் அண்டசெல்லின் சைட்டோபிளாசம் உயிரணு கணிகத்தில் உள்ள கார்டிகல் கிரானியூல்ஸ் கார்டிகல் துகள்கள் தூண்டப்பட்டு அவை விட்டலின் சவ்வுடன் பிணைந்து பெரிவிட்டலைன் ஸ்பேஸ் விட்டலின் புற இடைவெளியில் சில என்சைம்ஸ் நொதிகளை வெளியிடுகின்றன. இந்த நொதிகள் விட்டலின் புற இடைவெளியை அதிகப்படுத்துவதுடன் ஜோனோபெலுசிட அடுக்கை ஹார்டன் கடினமாக்குகின்றன. இந்த மாற்றம் அடைந்த நிலையில் இந்த இரு அடுக்குகளும் ஃபெர்டிலைசேஷன் மெம்பிரேன் கருவுறுதல் சவ்வு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வினால் இந்த இரு அடுக்குகள் பல விந்து செல்கள் ஒரு கருவணவை அடையும் பாலிஸ்பர்மி பலவிந்தன கருவேற்றம் நிகழ்வை தடுக்கின்றது. பாலிஸ்பர்மி அப்நார்மல் குரோமோசோமல் செட் மரபுத்திரி பிறழ்ச்சிக்கு வழிவகுக்கும். இந்த நிகழ்வுக்கு பிறகு இதுவரை மெட்டாஃபேஸ் 2 ஆஃப் மயாசிஸ் 2 மயாசிஸ் 2 குன்றல் பகுப்பு 2 பிரிவு நிலையை பூர்த்தி செய்யாமல் இருந்த செகண்டரி ஓசைட் இரண்டாம் நிலை அண்டசெல் அந்த பிரிவு நிலையை பூர்த்தி செய்து 2 ஹேப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் 2 ஒற்றைமய செல்களை உருவாக்குகின்றது. அதில் ஒன்று போலார் பாடி துருவ உறுப்பாக மாறுபாடடைந்து சிதைவுறுகின்றது. 23 குரோமோசோம்களை கொண்ட மீதம் இருக்கும் ஊட்டிட் என்று அழைக்கப்படும் இந்த சே செல்லே விந்து செல்லின் நியூக்ளியஸ் உட்கருவுடன் இணைந்து 46 குரோமோசோம்களை கொண்ட டிப்ளாய்ட் ஜைகாட் இரட்டைமய கருமுட்டையாக மாறுபாடடைகின்றது. இவ்விரண்டு உட்கருக்களும் இணையும் நிகழ்வு சின்கமி ஒருங்கிணைவு என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு கருவுற்ற முட்டை ஆனா பெண்ணா என்பது சின்கமி ஒருங்கிணைவு நிகழும் போது நிர்ணயிக்கப்படுகின்றது. இதை நிர்ணயிப்பது இணைந்த 23 ஜோடி குரோமோசோம்களில் உள்ள ஒரு ஜோடி செக்ஸ் குரோமோசோம்ஸ் பால் குரோமோசோம்கள் ஒன்று ஆணிடமும் மற்றொன்று பெண்ணிடமும் இருந்து கிடைக்கப்பெறுவது. ஒரு பெண்ணின் அண்டசெல் எப்பொழுதுமே எக்ஸ் வகை பால் குரோமோசோமை மட்டுமே உருவாக்குகின்றன. ஆனால் ஒரு ஆணில் சுமார் 52% விந்து செல்கள் எக்ஸ் வகை பால் குரோமோசோம்களையும் 48% விந்து செல்கள் ஒய் வகை பால் குரோமோசோம்களையும் உருவாக்குகின்றன. ஒய் வகையைச் சேர்ந்த விந்து செல் அண்ட செல்லுடன் இணைந்தால் எக்ஸ் ஒய் குரோமோசோம் ஜோடி ஆண் கருவை உருவாக்கும். எக்ஸ் வகையைச் சேர்ந்த விந்து செல் அண்ட செல்லுடன் இணைந்தால் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் ஜோடி பெண் கருவை உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். You have to excel in the education.